ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பூண்டு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு எடுத்து தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். புளியை வந்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளியும் தேங்காயும் மிக்சியில் அரைக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையோடு தாளிக்க போகிறேன். ஸோ தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். நல்லா அந்த தண்ணியை புளிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் தான் தாளிக்க போகிறேன். இந்த குழம்பு வந்து நமக்கு ஃபீவர் இருக்கும்போதோ இல்லை கோல்டு இருக்கும்போதோ செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப இதமாக இருக்கும். வாய் ருசி கெட்டு போனப்போ இந்த மாதிரி நம்ம புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க பூண்டு புளிக்குழம்புன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயை ஊற்றிக்கலாம், ஏன்னா பூண்டு நல்லா வதங்கணும். கடுகு, சீரகத்தோட வெந்தயம் போடுறேன், ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு காரக்குழம்பு ஒத்துக்காது. வெந்தயம் போட்டோன்னா நல்ல அரோமாவும் இருக்கும், ஹெல்த்து பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது, அதனால வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, நம்ம தேங்காயும் தக்காளி அரைக்கும் போது தேங்காவை ஃபஸ்ட் ஒரு ரெண்டு ரவுண்ட் சுற்றிட்டோன்னா நம்ம அது நல்லா பொடியாயிடும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அரைச்சோன்னா நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக வந்துடும். இந்த பேஸ்ட்டை வந்து அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா புளி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி, அதை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். பச்சை வாசனை போனதுமே இறக்கிடலாம். எனக்கு இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவ் எ குட் டே.